வணக்கம், நான் உங்கள் யூஎஸ் தமிழ் பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றி. இது வந்து ப்ராபப்ளி ஒரு இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நிறைய பேசப்படுது. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி என்ன அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிறது. இது வரைக்கும் வந்து நம்ம லக்னம் அப்படிங்கிறது வந்து பிறக்கிறப்ப என்ன லக்னமோ அதுதான், அதை வச்சு தான் பார்ப்பாங்க. என்ன ராசியோ அதை வச்சு தான் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு இதுதான் ராசி அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றின ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா, அவங்க வந்து PhD முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்லை இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, இது எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணியிருந்ததோட ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு 10 வருஷம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது அப்ளிகபிளாகவும் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு அதை தொகுத்து வழங்கியிருக்காங்க. ரொம்ப எனக்கு என்னென்னா, திடீர்னு ஒரு ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இது எப்படி, முன்னாடி நம்ம எப்பயோ ஒரு காலத்தில் பிறந்தோம், அது அந்த டைமில் என்ன இருந்ததோ அதே தான் இருக்குமா, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்தது. எனக்கு ஜோதிடம் பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது, பட் அது எப்படி ஒரு ஃபிக்ஸ்டாக அதே மாதிரி இருக்க முடியும், அப்படி பார்த்தா என்னோட கூட என் டைம்லேயே பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சு பார்த்தப்ப எதார்த்தமாக திடீர்னு யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஏஎல்பி லக்னம் மாறும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மாறுங்கிறப்ப உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றது மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மாதிரி கேட்சியாக தோணுச்சு. இது இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இவர் சொல்கிறது மட்டும் வேறு மாதிரி இருக்குது, எல்லாரும் சொல்கிறத விட இவர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இதை பற்றிலாம் படிக்கலாமா என்ன அப்படின்னு படிக்கிற பார்த்துட்டு இருந்தப்ப என்னால் வந்து யூடியூப்லேயோ எங்கேயுமே வந்து கரெக்டாக வரிசையாக இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்வையாக எந்த இடத்துலையுமே ஒரு கோர்ஸோ அப்படி கிடையாது. இல்லாட்டி நான் வந்து என்னோடய டைம் ஒத்து வரல யூஎஸில் இருக்கிறதுனால. ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தப்ப தான் யதார்த்தமாக இங்கே அப்ளை கால் பண்ணி கேட்டேன், சும்மா ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்க ஆரம்பிச்சப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே கிளாஸே நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் எதுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்களே கற்றுக்கலாம்ல அப்படின்னாங்க. எனக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம உட்காரணுமே, டைம் போடணும், அதெல்லாம் எப்படி ஒத்து வரும், நம்ம என்ன ப்ரொஃபஷனலாக ஜாதகம் பார்க்க போகிறோம், ஒரு ஆள் ஜாதகத்துக்கு எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்தது. பட் ஐ வாஸ் லைக் இட் வாஸ் ஹாண்டிங். அவங்க சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் கேட்சியாகவும் இருந்தது. கற்றுக்கலாமே, என்னென்னு தான் பார்க்கலாமே, நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போய், இதை ஒன்று பார்க்கலாம், சும்மா ஆரம்பிப்போம், பிடிச்சா படிக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 மந்த்ஸ் ஓடிடுச்சு, இப்போ அட்வான்ஸ் கோர்ஸும் முடிச்சாச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஓடிட்டு இருந்தது, எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல நிலைப்படுத்தி இதனால தான் இது நடக்குது, இப்படி தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு கிளாஸாக ஒரு கோர்வையாக ஒரு கோர்ஸாக எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதை விட எளிதாக யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபவுண்டர் மிஸ்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி, அண்ட் எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி. ஸோ நீங்கள் யாரும் ஏஎல்பி பற்றி கற்றுக்கணும், ஜோதிடம் பற்றி கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ALPAstrology.org சைட்டில் நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஆல்வேஸ் ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் டெஃபினட்டாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றத வந்து ஐயா சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கவே வேணாம், நீங்களே புரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸான வீடியோ போடுறதுக்காக இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கப்போ சும்மா கேஷுவலாக போட்டேன், அது நல்ல ரீச் இருந்தது, அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா 62,000 வியூ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வியூ, அதுக்கு வந்து ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா கிட்டக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட FB போட்டது வந்து நல்ல ரீச் கிடச்சிது. ஸோ அதனால் சரி ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆனிச்சுனா நல்லாயிருக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட் கொடுங்க, நன்றி அண்ட் வணக்கம், பார்க்கலாம்.